ஹலோ ஆல், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் தமிழில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள், திங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளேசஸை வந்து அவங்களுடைய நேமை வச்சு தான் நம்ம கூப்பிடுவோம். நேம் இல்லைன்னா நமக்கு வந்து யாரையாவது கூப்பிடுறதோ இல்லை ஏதாவது எழுதணும்னாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் வந்து இதை தான் வந்து நேமிங் வேர்ட்ஸ் ஆர் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவுன்னா என்ன? நவுன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பர்சனோ பிளேஸோ ஆனிமலோ திங்கோ உடைய பேரை தான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நவுன் வந்து ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளாகவும் இருக்கலாம். ஜென்ரலாக ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது, ஒன்று வந்து சிங்குலர் நவுன், இன்னொன்று வந்து ப்ளூரல் நவுன். சிங்குலர் நவுன்னா என்ன? ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு ஆனிமலையோ ஒரு திங்கையோ நம்ம குறிப்பிட்டோன்னா அதுதான் சிங்குலர் நவுன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அ பாய், அ ஹவுஸ், அ கேட், அ சேர், இங்கே எல்லாமே ஒன்று தான். ஒரு பையன், ஒரு வீடு, ஒரு கேட், ஒரு சேர். அதனால் இது வந்து சிங்குலர் நவுன். ப்ளூரல் நவுன்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பர்சன், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிளேஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆனிமல் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திங்கு நம்ம குறிப்பிடுறது தான் வந்து ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாய்ஸ், houses, cats, chairs. இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பாய்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹவுசஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட கேட்ஸ் அண்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ப்ளூரல் நவுன். ஒன்றே ஒன்று குறிச்சா அது வந்து சிங்குலர் நவுன். ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லல், அதாவது ரெண்டு ரெண்டுக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம குறிச்சோன்னா அது வந்து ப்ளூரல் நவுன். இப்போது நம்ம சிங்குலரையும் ப்ளூரலையும் நம்ம எப்படி பிரிக்கிறது? சிங்குலர் வந்து ஒன்று தான், பட் ஆனால் ப்ளூரலில் வந்து நமக்கு 9 பேசிக் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ரூல் நம்பர் 1 பார்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து ப்ளூரலுக்கு வந்து எஸ் தான் ஆட் பண்ணுவோம். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புக், புக்ஸ். இங்கே வந்து வெறும் எஸ் மட்டும்தான் ப்ளூரல் ஃபார்முக்கு ஆட் பண்ணியிருக்கோம். பேக், பேக்ஸ். இங்கே வந்துட்டு ப்ளூரலுக்கு வந்துட்டு எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். பேக் வந்து சிங்குலர், பேக்ஸ் வந்து ப்ளூரல். ப்ளூரலுக்கு நம்ம வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பென், பென்ஸ். ப்ளூரலுக்கு வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த ரூல் நம்பர் 2 வந்துட்டு கடைசி வார்த்தை, ஒரு நவுனோட கடைசி வார்த்தை வந்து சிஹெச்எஸ்ஹெச் எஸ் எக்ஸ் ஆர் இசட்டாக இருந்துச்சுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். பெஞ்ச், பெஞ்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்ச்க்கு வந்து லாஸ்ட் வேர்ட் வந்து சிஹெச், அதனால் நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஷ், டிஷ்ஷஸ். இதில் லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச், அதனால் ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பஸ், பஸ்ஸஸ். இதுக்கும் லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ், அதனால் இதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ், இதோட லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதனால் இதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். குவிஸ், இதோட லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இசட், அதனால் நம்ம இதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நம்ம வந்துட்டு ஒரு நவுனோட லாஸ்ட் வேர்ட் வந்து சிஹெச் எஸ்ஹெச் எஸ் எக்ஸ் ஆர் இசட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு இஎஸ் ஆட் பண்ணணும். ரூல் நம்பர் 3. இப்போது இதில் வர அந்த நவுன், அதாவது அந்த பெயர்ச்சொல் வந்து வயில் எண்ட் ஆச்சு. அப்போது வைக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் வவல்னா ஏஇஐஓயு அப்படின்ற 5 லெட்டர்ஸ் தான் வவல்ஸ். அந்த 5 லெட்டர்ஸ் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லாமே வந்து கான்சனன்ட்.
நவுன் வந்து வைல எண்ட் ஆகணும், வைக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்துட்டு கான்சனண்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வையை ரிமூவ் பண்ணிட்டு வையை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக IES அப்படின்னு வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். போனி பார்த்தீங்களா, இங்கே வந்து வை வந்து நமக்கு லாஸ்ட் வேர்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கான்சனண்ட் என் இருக்குங்களா, அதனால நம்ம வந்து வையை ரிமூவ் பண்ணிட்டு போனீஸ்க்கு வந்துட்டு IES ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பேபி பார்த்தீங்களா, வை வந்து லாஸ்ட் லெட்டர், அதுக்கு முன்னாடி இருக்கிற பி வந்து கான்சனண்ட், அதனால பேபீஸ் IES ஆட் பண்ணியிருக்கோம். கேண்டி, வை வந்து லாஸ்ட் லெட்டர், வைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கான்சனண்ட், டி வந்து கான்சனண்ட், அதனால இதுக்கும் நம்ம கேண்டிஸ் CANDIES அப்படின்னு போடுறோம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ரூல் நம்பர் 4 பார்க்கலாம். இதில் வந்துட்டு நவுன் வந்து வைல எண்ட் ஆகணும், வைக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வந்துட்டு வவலாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரூலில் நம்ம என்ன பார்த்தோம்னா நவுன் வந்து வயல எண்ட் ஆகணும், வைக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வந்து கான்சனண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம IES ஆட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து வவலாக இருக்கணும், வயல எண்ட் ஆகணும், வைக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் வவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மங்கி பார்த்தீங்கன்னா வை முடிஞ்சிருக்கு, ஆனால் இ வந்துட்டு வவல், அதனால் நம்ம வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் மங்கீஸ்க்கு. கீ பார்த்தீங்கன்னா வயல முடிஞ்சிருக்கு, ஆனால் இ வந்துட்டு வவல், அதனால நம்ம வெறும் எஸ் மட்டும்தான் அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு ஆட் பண்ணுறோம். பாய் பார்த்தீங்கன்னா வயல முடிஞ்சிருக்கு, ஓ வவல் முன்னாடி வந்திருக்கு, ஸோ இதுக்கும் வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் பாய்ஸ். அடுத்து ரூல் நம்பர் 5 பார்க்கலாம். நவுன் வந்து எஃப்லேயோ எஃப்இலேயோ எண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த எஃப்யும் எஃப்இயும் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லீஃப் பார்த்தீங்களா, எஃப்ல முடிஞ்சிருக்கு, இங்கே வந்து நம்ம எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம் லீவ்ஸ். ஓகேங்களா? வில்ஃப் வில்ஃப்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் வந்து எஃப், அதனால நம்ம எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு விஇஎஸ் ஆட் பண்ணுறோம் வில்ஃப்ஸ். நைஃப் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்இ, ஸோ ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு எஃப்இ எடுத்துட்டு விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நைஃப்ஸ். அடுத்து ரூல் நம்பர் 6 பார்க்கலாம். ரூல் நம்பர் 6ல வந்துட்டு நவுன் வந்து ஓ எண்ட் ஆகி ஓக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டொமேட்டோ டொமேட்டோஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஓவில் எண்ட் ஆகுது, நவுன் வந்து ஓவில் எண்ட் ஆகுது, ஆனால் பிஃபோர் ஓ வந்து நமக்கு டி கான்சனன்ட் இருக்குது, அதனால் இதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணுறோம். மேங்கோ மேங்கோஸ், இதில் பார்த்தீங்கன்னா நவுன் வந்து ஓவில் முடியுது, ஓக்கு முன்னாடி ஜி வந்து கான்சனன்ட், அதனால் நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணுறோம் அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு மேங்கோஸ். மஸ்கிட்டோ, ஓவில் முடியுது, முன்னாடி இருக்க டி வந்துட்டு கான்சனன்ட், ஸோ இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு. ரூல் நம்பர் 7, இதில் வந்துட்டு நவுன் வந்து ஓவில் முடியணும், ஆனால் அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து வவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். கங்காரு பார்த்தீங்களா, ஓவில் முடியுது, முன்னாடி இருக்கிறதும் ஓ, அது வந்து வவல், ஸோ நம்ம வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம் கங்காரோஸ். ரேடியோ, ஓவில் முடியுது, முன்னாடி இருக்கிறது வந்து ஐ, இட் இஸ் அ வவல், அதனால் நம்ம அதோட ப்ளூரல் ஃபார்முக்கு வெறும் எஸ் ஆட் பண்ணுறோம் ரேடியோஸ். சில நவுன்ஸ் வந்து இந்த மாதிரி ரூலை வந்து ஃபாலோ பண்ணாது. அந்த நவுனெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ரூல் நம்பர் 8லையும் ரூல் நம்பர் 9லையும் இர்ரெகுலர் நவுன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 8 பார்க்கலாம். சில நவுன்ஸ் வந்து ப்ளூரலாக மாறும்போது அதோட ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணிடும். அந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சிங்குலராக இருந்துச்சுன்னா அது வந்து டூத், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அது வந்து டீத். சிங்குலர் வந்து மவுஸ், ப்ளூரல் வந்து மைஸ்.
child, children. Ox, oxen. Man, men. Foot, feet. So, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் வந்து ப்ளூரலாக மாறும்போது அதோட ஸ்பெல்லிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஃபைனலாக ரூல் நம்பர் 9 பார்க்கலாம். சில நவுன்ஸ் வந்து ப்ளூரலாக மாறும்போது எந்த சேஞ்சஸும் ஆகாது. சிங்குலரும் சேமாக இருக்கும், ப்ளூரலும் சேமாக இருக்கும். அதற்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷீப், ஷீப். சிங்குலரும் ஷீப், ப்ளூரலும் ஷீப். ஃபிஷ், ஃபிஷ். ஒன்றா இருந்தாலும் ஃபிஷ் தான், நிறையா இருந்தாலும் ஃபிஷ் தான். டீர், டீர். சிங்குலரும் டீர், ப்ளூரலும் டீர். இந்த 9 ரூல்ஸையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூரல் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.